தமிழக முதல்வரும் கழக தலைவருமான மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் திறமைக்கு கிடைத்த வெற்றியாக மானூர் 5வது வார்டு கவுன்சிலராக உமாதேவி வெற்றி பெற்றார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை மத்திய மாவட்ட முன்னாள் சேர்மன் தச்சநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்பு வாழ்த்துக்களை பெற்று சென்றார். மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், மானூர் 5வது வார்டு கவுன்சிலருக்கு நான் வந்து தேர்வாயிருக்கிறேன். வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப ஒரு விவசாய கூலி தான் வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. என் அண்ணன் வந்துட்டு டாக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் ஆனாங்க. வந்து நானும் வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறத என்னோடய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. வந்தேன் அது என்னமோ சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனாலயே, கஷ்டத்தை பார்த்ததுனாலயே என்னன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப கனவில் இருந்தேன் வந்தேன். பட் ஆனால் என்னோடய இது வந்துட்டு ரெண்டு முறை நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஒரு முறை வந்து மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன் வந்து, பட் எனக்கு கிடைக்கல, அது வந்துட்டு ஐஏஎஸ் கிடைக்கல. ஸோ என்னோட படித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளும் ஒரு அம்மா அப்பா மறுபடியும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காஃபி குவாலிட்டி அப்படின் காஃபி டேஸ்டராக ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலகட்டத்தினால அங்கே ஒர்க் பண்ண முடியாத, பெங்களூரில் என்னால் போக முடியாத சூழ்நிலை இங்கே வந்து இருந்தேன் வந்து. அந்த டைமில் தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு, சரி கண்டிப்பாக என்னால் அந்த ஐஏஎஸில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அது என்னால் கிடைக்கல, இந்த எலெக்ஷன் மூலமாக நான் ஜெயிச்சு வந்துட்டு மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வத்தில் தான் இந்த எலெக்ஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சதே வந்துட்டு. அதில் நல்ல சப்போர்ட்டு, எல்லா சமுதாயத்தினரும் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. படித்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க வந்துட்டு. இந்த இருந்த ஒரு 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் போய் வந்துட்டு உங்களோட குறைகள் என்ன, 3 ஊர் வந்துட்டு சேர்ந்து வருது, மேலிழந்தை குளம், பன்னீரூத்து, சுண்டங்குறிச்சி, 3 ஊர்லேயும் போய் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுல வந்துட்டு அந்த மக்களோட குறைகளை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சோம். ஒவ்வொரு ஊருக்குமே வந்து தனிப்பட்ட தேவைகள் வந்து தெரிஞ்சிச்சு வந்து. அந்த தேவைகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இளந்த குளத்துக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு, பன்னீரூத்துக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு, சுண்டங்குறிச்சிக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு அடிப்படை வசதியாக தான் இருக்குது வந்துட்டு. ஸோ அது நான் பண்ணி தருவேன்னு சொன்னதில் வந்துட்டு அவங்க மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா சமுதாயத்தினரும் என்னை வந்து வரவேற்று இந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. இதில் நான் வந்து மக்கள்கிட்டருந்து கேட்டு அவங்களோட குறைகளாக எங்களுக்கு இதெல்லாம் இந்த ஊரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதில் நான் வந்துட்டு முடிவு பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணியே வரும் வந்துட்டு. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து கலங்களாக இருக்கும் வந்துட்டு. அதை ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்துட்டு. கண்டிப்பாக அதோட முக்கியமான ஒன்று கூடிய மனுஷனோட அடிப்படை தேவைகளை வந்து குடிநீருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மூலமாக எங்களுக்கு நோய்கள் எல்லாமே பரவுது அப்படின்னாங்க. அப்போ அதனால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும், அப்புறம் வந்து கால்நடைகளுக்கான ஆடு மாடுகளுக்கான ஒரு மருத்துவமனை வேணும், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்ன சொன்னால் சாக்கடை, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று, எங்கள் ஊரில் நிறைய இளந்த குளத்தில் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல எப்படி வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் மாதிரி இது பண்ணுங்கன்னாங்க வந்துட்டு. இதில் ரொம்ப வந்துட்டு எனக்கு திமுகவும் வந்துட்டு ரொம்ப அண்ணனாக இருக்கட்டும், இங்கே இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்ல ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல தட்டி கொடுத்து வந்துட்டு நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முன்னாடி இருந்து இது பண்ணாங்க. அதில் வந்துட்டு நான் டிஎம்கேக்கு திமுகவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்துட்டு, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்துட்டு இவ்வளோ வந்து தட்டி சதிக்கு கொடுக்காட்டேன்னா வந்துட்டு நாங்கள் இந்த அளவுக்கு முன்னாடி வந்திருக்க முடியாது வந்துட்டு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு பார்க்காம வந்து ஒரு படித்த இளைஞர்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆர்வமாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முன்னேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப நன்றி அப்துல் அண்ணாட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சின்ன சின்ன எல்லா கிளை செயலாளர்கள் இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க வந்து. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்து. தளபதி ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால என்னை வந்து இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு, ஸ்டாலின் அண்ணாவோட ஆட்சி வந்து சிறப்பாக நடக்கிறதுனால எனக்கு அண்ணன் திமுக மேலே வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பற்றுதல் உண்டு வந்து. ஏன்னா ஒரு திமுகவனால் மட்டுமே, அந்த ஆட்சினால் மட்டுமே தான் தமிழகத்தில் வந்துட்டு தலை சிறந்த தமிழகமாக நான் வந்து நல்லா திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து வட மாநிலங்களுக்கும் போயிருக்கிறேன் வந்து, வட மாநிலங்களில் இல்லாத ஒன்றை வந்துட்டு திமுக ஆட்சினால் மட்டுமே தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதில் நான் திமுகவில் வந்துட்டு உள்ளே இணைஞ்சு அவங்களோட பணியாற்றுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னை வந்து நல்ல வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என்னை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க வந்துட்டு, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். திமுக தலைமைக்கும் கனிமொழி மேடத்துக்கு
எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. இங்கே அப்துல் அண்ணாவுக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. என்னை வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க மூச்சில் கூட என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லா வாங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஊர் பொதுமக்கள், திமுக தலைமையிலேருந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.